Hello viewers, I'm Maitli. In a 10th Max Algebra exercise 3.5 le, 3rd la 4th sum in the video la paakalam. Question paarenga. 12t square minus 22t plus 8 by 3t divided by 3t square plus 2t minus 8 by 2t square plus 14 kuduthirukanga. Nama factorization la modala enna panna divide vandu multiply ah maathanum. So divide endradhu paathina inga into pottingna pinadi irukkaradha reciprocal ah ezhudanum. Inga factorization la common is the model. So, this is common. This is common. 2t is இங்க t is வாட்டி வருது இங்க t square இங்க t இருக்கு சோ t யும் இங்க காமன் எடுக்கலாம் 2 எடுக்கலாம் அதே நேரத்துல இங்கேயும் 2 காமன் எடுக்கலாம் சோ என்ன பண்ண போறேன்னா நான் இங்க 2 காமன் எடுத்து இத போட்டு இங்க ரெசிப்ரோக்கல முதல்ல மாத்திக்கிறேன் சோ இங்க 2 வெளியில எடுத்தோம்னா 6t square minus 2 11s are 22 t வரும் plus 4 by 3t இது இன்டு போட்டு இது ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க ரெசிப்ரோக்கல் எழுதும் போது இது காமனா நடத்துறேன் இது நியூமரேட்டர்ல எழுதணும் ரெசிப்ரோக்கல இடம் மாத்தி எழுதணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல எழுதணும் எழுதணும் இது 2 வந்து 2t انا காமனா எடுத்துக்கிறேன் 2 வெளியில வந்துச்சு ஒரு t வெளிய வந்துச்சுனா பேலன்ஸ் ஒரு t உள்ள இருக்கும் பிளஸ் 2 2s are 4 by இங்க எதுவும் காமனா இல்ல அதனால மேல இருக்குறது அப்படியே நீங்க கீழ எழுதிக்கோங்க இப்போ t square t ஒரு டம் வந்துட்டாலே வந்து இது ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டம்ல தான் போடணும் இங்க 6 முன்னாடி இருந்த நம்பர் இருக்கு t square முன்னாடி நம்பர் கோஎஃபிஷியன்ட் இருந்தாலே அது என்ன பண்ணோம் 4 ஓட மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும் 6 4s are 24 இப்போ 24 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு 11 வரணும் அடிஷன் தான் இங்க பிளஸ் இருக்குறதனால இங்க அடிஷன் தான் இங்க மைனஸ் 11 So, n and multiply panna, minus 11 varu, 2 pottingna 2, 12 adu add panna, minus 11 varadu 8, 3 is 24 add panna, minus 11 varu. Inge plus irukkiradhu nala, rendume ore sign da inge pottrom appadina inge minus venum endradhunala rendume minus pottukonga ipo multiply panni parunga minus into minus plus 8, 3 is 24 minus 8, minus 3 vandhu minus 11 aayidum இங்க ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிருப்போம் அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாலே அந்த நம்பரால நீங்க நம்ம டிவைட் பண்ணிக்கணும் சோ 6 ஆல நான் என்ன பண்ண போறேனா டிவைட் பண்ணிக்க போறேன் ஏன்னா 6 தான் நம்ம மல்டிப்ளை பண்ண 4 ஓட அதனால இங்க இருக்க நம்பரை கீழ போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க இது கேன்சல் ஆகும் இது கேன்சல் 2 டேபிள்ஸ்ல போகும் 2 4s are 2 3s are இந்த 3 டேபிள்ஸ் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ இது எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படி பாருங்க இந்த 2 முன்னாடி இருக்க 2 அப்படியே எழுதிக்கோங்க into இது t இருக்குிறதுனால இங்க கீழ இருக்க நம்பர் t பக்கத்துல எழுதணும் சோ 3t minus 4 இங்க கீழ நம்பரே இல்லனா அப்படியே t போட்டு எழுதிக்கலாம் ஆனா கீழ நம்பர் தான் அது t க்கு முன்னாடி எழுதிக்கணும் சோ 3t minus 4 இங்க 2t minus 1 by 3t இங்க பாருங்க இது 2t into 2t t plus 2 இத per further factorize பண்ண முடியாது அதே நேரத்துல கீழ இருக்குறத நம்ம factorize பண்ணலாம் same t square t ஒரு constant term வந்தாலே splitting the middle term தான் so 8 3s are 24 so minus 24 split பண்ணா நமக்கு 2 வரணும் என்ன நம்பர்ல multiply பண்ணா 2 வரும்ல அதே 2 tablesல வரல இங்க subtraction minus இருக்குறதால subtraction பண்ணோம் so 6 4s are 24 subtract பண்ணா நமக்கு 2 வரும் இங்க இருக்க சைனை இங்க கீழ இருக்க greater numberல போட்டுக்கோங்க சோ plus சைனை 6 ல போட்டுக்கோங்க அதான் greater number 6 ஆ 4 ஆன்னு பார்த்தா 6 தான் greater number அதுக்கு plus போட்டுக்கோங்க இன்னொண்ணுத்துக்கு minus போட்டுக்கோங்க இப்போ multiply பண்ணுங்க பாருங்க plus into minus minus 6 4s are 24 plus 6 minus 4 வந்து நமக்கு plus 2 வரும் இங்க 3 ஆல divide பண்ணிருக்கோம் divide பண்ணா கண்டிப்பா நம்ம அத sorry multiply பண்ணிருக்கோம் multiply பண்ணா divide பண்ணனும் சோ 3 2s are 6 இது கேன்சல் ஆகாது இப்போ என்ன பண்ணுங்க t போட்டு எழுதிக்கோங்க இங்க கீழ நம்பர் கிடைனால t plus 2 அப்படியே எழுதிக்கலாம் இங்க இங்க கீழ நம்பர் தான் அது t பக்கத்துல எழுதணும் சோ 3t minus 4 சோ மல்டிப்ளைல இருக்குறது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் மேல கீழ கேன்சல் பண்ணிக்கலாம் எந்த மேல எந்த கீழ வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க 3t minus 4 உம் 3t minus 4 உம் கேன்சல் ஆயிடும் 2 t plus 2 t plus 2 cancel ஆயிடும் ஒரு t ஓட cancel ஆயிடும் இப்போ நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 2s are 4 so 4 into 2t minus 1 by
மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன், இதை இங்கே எழுதியிருக்கேன். பை கீழே பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும்தான் இருக்குது, வேலத்தது எல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எது இருக்கோ அது மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ 4th சப்டிவிஷனுக்கு இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். என்ன இருக்கோ, பேலன்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. இது வந்து உள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம், ஏன்னா ஃபேக்டரைசேஷன் ஃபார்ம்லேயே இதை நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த சம் அவ்வளோதான், அவ்வளோ 4 into 2t minus 1 by 3 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.